பாலக்கோடு கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் கரும்பு பார வாகனங்களை தாமதப்படுத்தாமல் அரவைக்கு அனுப்ப வேண்டும் என விவசாயிகள் தர்ணா. தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அரசு கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு சுற்றுவட்டார பகுதிகளான காரிமங்கலம், மாரண்டஹள்ளி, பாலக்கோடு, தர்மபுரி, பொன்னாக்கரம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து பாலக்கோட்டில் உள்ள கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு கரும்புகள் ஏற்றுமதி செய்கின்றனர். ஆலையில் டிராக்டர்களில் கரும்பு பாரம் ஏற்றி வந்தவர்களுக்கும் லாரிகளில் கரும்பு பாரம் ஏற்றி வந்தவர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. டிராக்டர்கள் கரும்பு பாரம் ஏற்றி வந்துள்ள வாகனங்களை நாள் கணக்கில் காத்திருக்க வைப்பதால் கரும்பின் எடை குறைந்து தங்களுக்கு இழப்பு ஏற்படுகிறது என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். லாரிகளில் வரும் கரும்புக்கு அரவை நேரம் 24 மணி நேரமும் டிராக்டரில் வரும் கரும்புக்கு அரவை நேரம் 50-60 மணி நேரமும் இருப்பதால் வெயிலில் கரும்பு காய்ந்து எடை குறைந்து விவசாயிகளுக்கு இழப்பீடு ஏற்படுவதாகவும், லாரிக்கு வழங்கும் நேரப்படி சமமாக டிராக்டருக்கும் வழங்க வேண்டும், வாகனங்களுக்கு டோக்கன் வழங்குவதை ஒழுங்குபடுத்த வேண்டும், ஆலைக்குள் வந்து கரும்பு பாரத்துடன் காத்திருக்கும் வாகனங்களை விரைந்து அரவைக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கரும்பு விவசாயிகள் சமையல் செய்து நூதன முறையில் தர்ணாவில் ஈடுபட்டனர். பேர் கோவிந்த, நான் வெள்ளிச்சந்த, எங்கள் அசோசியேஷன் தலைவர், டிராக்டர் அசோசியேஷன் தலைவர். சரிங்களா, இங்கே என்ன பிரச்சனைன்னா, அடிக்கடி லோக்கல் கார் வந்து டர்னு வந்து வெவ்வேறு டர்னு, டிராக்டர் தனி டோக்கன், லாரி தனி டோக்கனு, ரெண்டும் வந்து என்ன நடக்குதுன்னா, அது 20 மணி நேரத்தில் இறங்குது, நம்மளது வந்து 60 மணி நேரத்தில் இறங்குது. இதுதான் இங்கே இப்போ நடக்கிற பிரச்சனை. நாங்கள் வந்து டெய்லியும் இறங்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டுங்க, எம்டியும் ஒத்துக்கினார். ஆனால் அங்கே வந்து லோக்கலில் வந்து அராஜகம் பண்ணி நேற்று வந்து வண்டியை வந்து குறுக்கு போட்டாங்க. இறங்கிட்டுக்குள்ளே டிராக்டர் இறங்கக்குள்ளே லாரி பூரா குறுக்கு போட்டாங்க. இதை நாங்கள் எதுவுமே நேற்று கேட்கல. அமைதியான முறையில் வந்து நேற்று 6:30 மணிக்கு வண்டி எம்டி நிறுத்திக்கிறோங்க. நாங்கள் அவங்க லாரியை ஓட்டிக்கிட்டோம், எங்களுக்கு எந்த ஒரு முடிவும் தெரியாத, நாங்கள் வண்டியை எடுத்துகிட்டு போகிறத வெளியே அப்படின்னு உள்ளே நிறுத்தியிருக்குங்க. இதுதான் எங்களுடைய பிரச்சனை.